Hi friends, இது உங்கள் ராஜி சமையல். புளிசாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புளிசாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். தக்காளி, வெங்காயம், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, காஞ்ச மிளகாய். எண்ணெய் சூடாயிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கெல்லாம் நான் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி இருந்தால் தான் புளிசாதத்துக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த அப்புறம் எடுத்தால் தான் புளிசாதத்தில் போட்டு கிண்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் போடலாம். பாருங்கள், கத்திரிக்காயும் பொரிஞ்சிருச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மில் மேக்கர் இதுவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அதில் சொல்லல. இந்த மில் மேக்கர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். எடுத்து கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அது ரெடி பண்ணி பொரிக்கிறேன். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. மில் மேக்கரையும் எடுத்துடலாம். புளிசாதத்துக்கு இந்த எண்ணெய் போதும். இதில் கடுகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் போடுவோம். உளுத்தப்பருப்பும் கச்சானும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இது பொரியட்டும். 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை போடுறேன். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. தக்காளி போடுறேன். சாதத்துக்கு ஏற்றளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போட்டுறேன், அரைக்கரண்டி போதும். எல்லாம் கிண்டிக்கலாம். 1/2 கிலோ ரைஸ் தான் நான் வடித்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு 150 கத்தரிக்காய், 150 உருளைக்கிழங்கு, 100 வெங்காயம், புளி கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுது. நான் புளி வந்து 1 லெமன் சைஸ், நல்ல பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்து புளிஞ்சு எடுத்தேன். நீங்கள் அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. நீங்கள் புளி எவ்வளோக்கு சாப்பிடுவீங்களோ அவ்வளோத்துக்கு விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது பாருங்கள், எல்லாம் நல்லா திக்காக வந்துச்சு. நல்லா கோஸ்ட் மாதிரி வந்துட்டு பாருங்கள். நான் எண்ணெயெல்லாம் அதிகம் விடலை, கம்மியாக தான் விட்டுருக்கேன். இதை இப்போ சாதத்தில் போட்டு கிண்டிக்கலாம். கொத்தமல்லியிலே நான் இப்போவே போடுறேன். பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா அந்த கொஸ்டெல்லாம் போட்டு கிண்டிட்டேன். நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா கம்ம கம்மன்னு இருக்குது. இப்போ பொரிச்சு வச்சுருந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரைஸுக்கு நான் 350 கிட்ட காய்கறி போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை ரெடி பண்ணி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும்.